ஓம் நமோ நாராயணா. கோதண்ட ராமசாமி கோவில், அரியலூர். தேர் போன்ற வடிவில் அமைந்திருந்த கருவறை. கோதண்ட ராமசாமி கோவில், அரியலூர். தேர் போன்ற வடிவில் அமைந்த கருவறை. பூமிக்கடியில் புதையுண்டு இருந்த இந்த கோயிலை பெருமாளே தூக்கி நிறுத்தினார் என்ற கதை ஊரில் கூறப்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக ஆலய கருவறை தேர் போன்ற வடிவில் இருப்பதும், ஒரே பீடத்தில் அமைந்த கோதண்டராமர், சீதாதேவி, லட்சுமணன், அனுமன் ஆகியோரின் சிலை அருகில் உள்ள விக்கிரமங்கலம் என்ற ஊரில் பூமிக்கடியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு தரிசனம் செய்ய வந்தால் தசவதார பெருமாள்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இந்த ஆலயத்தில் ஸ்ரீராமர், சீதா, லட்சுமணன், அனுமன் ஒரே பீடத்தில் அமைந்திருப்பதை தரிசிக்கலாம். அது மட்டுமில்லாமல் ஆண்டாள், தும்பிக்கை ஆழ்வார், ருக்மணி, சத்யபாமா, மேதரகா, அருளும் ஸ்ரீ கிருஷ்ணர், ஆழ்வாராதிகள், அனுமன் தனிசன்னதி என அமைந்துள்ளது. இக்கோயிலில் தசாவதார மண்டபத்தில் சிற்பமாக மிக நேர்த்தியாக காட்சியளிக்கின்றன. இந்த கோவிலில் உள்ள கோதண்டராமரை தரிசித்தால் நம் வாழ்வில் நிம்மதி ஏற்படும். திருமணம் கைகூடாதவர்கள் வழிபட்டால் விரைவில் உங்களுக்கான வரன் கூடி வரும் என்பது இந்த கோவிலில் நடைபெறும் திருமணங்களின் எண்ணிக்கையே சாட்சி. பிரார்த்தனை நிறைவேறியதும் பக்தர்கள் திருமஞ்சனம் செய்வது துளசி மாலை சார்த்தி நேர்த்திகடன் செலுத்துகிறார்கள். புரட்டாசி சனிக்கிழமை பிரம்மோஸ்தவம், வைகுண்ட ஏகாதசி திருவிழா மிக கோலாகலமாக நடைபெறுகிறது. பல்லவ மன்னன் ஒருவன் போரில் தான் பெற்ற வெற்றிகளால் இரு மாப்புடன் இருந்தான். அவனிடம் முதியவர் ஒருவர், போரில் நீ வெற்றி பெற்றாலும் அந்த போரின் வெற்றிக்கு பின் எவ்வளவு துயரங்கள் நிறைந்திருக்கின்றன என்பதை விளக்கி உணர்த்தினான். அது மட்டுமில்லாமல் மன்னன் மீது ஏற்பட்டிருக்கும் கலங்கத்தையும் உணர்த்தினான். அந்த கலங்கத்தை போக்க அந்த முதியவரிடமே வழிகாட்ட வேண்டினான். கோதிலா குணத்துடன் வாழ்த்து காட்டிய ஸ்ரீராமபிரானை வணங்க சொன்னார். அதன்படியே செய்த மன்னன் இந்த கோயிலை கட்டினார். பல்லவ மன்னரால் கிபி 6ஆம் நூற்றால் கட்டப்பட்ட இந்த கோவில் சோழர் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த கோயில் 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்னரே திருமால் இங்கே எழுந்தருளி இருக்க வேண்டும் என்கிறார்கள்.